மாண்புமிகு துணை தலைவர் அவர்களே நிதி அமைச்சர் கொண்டு வந்திருக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தை நான் ஆதரித்து பேசுகிறேன் இந்த அவையில் உள்ள எதிர்க்கட்சி உட்பட எல்லா உறுப்பினர்களும் இதை புகழ்ந்து இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நல்ல வரவு செலவு திட்டத்தை அளித்த நிதி அமைச்சர் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து இன்னும் நல்ல திட்டங்களை வகுத்து அடுத்த வருஷம் இதை விட சுமூகமான வரவு செலவு திட்டத்தை அளிக்க அவர்களுக்கு நல்ல உற்சாகம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் இப்பொழுது பாசனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக நம் அரசு வகுத்திருக்கும் திட்டங்களில் நீர்ப்பாசன திட்டம் என்பது மிகவும் முக்கியமான திட்டமாகும் மிக பெரிய பெரிய அணை திட்டங்களை தீட்டி அவற்றை நிறைவேற்றியதால் மக்கள் இன்று செழிப்பாய் இருக்கிறார்கள் உணவு உற்பத்தி பெருகும் என்பதை அறிய மகிழ்ச்சியாய் இருக்கிறது ஆனால் அணை திட்டங்களால் அணை தண்ணீர் பாயும் இடங்களில் உள்ள விவசாயிகளுக்கு மட்டும் வசதி இருக்கிறது சிறிய நீர்ப்பாசன திட்டங்கள் குறித்தும் அரசு முயற்சி செய்தால் இன்னும் சில விவசாயிகளுக்கும் பலன் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் நாம் வெளிநாட்டுக்கு உணவுப் பொருள் ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு கூட தயாராகி விடலாம் என்று நினைக்கிறேன் சில கிராமங்களில் குறிப்பாக அரசு எடுத்து கொண்டிருக்கும் கிராமங்களில் சிறிய பாசன திட்டங்கள் இருக்கின்றன அரசு எடுத்துக்கொள்ளாத இனான் கிராமங்களில் பாலடைந்த ஏரிகளும் குளங்களும் இருக்கின்றன அவைகளை செப்பனிட்டு நீர்ப்பாசன வசதி செய்து கொடுக்கலாம் இனான் கிராமங்களை அரசு எடுத்து கொள்ளாவிட்டால் ஏரிகளையும் வாய்க்கால்களையும் மராமத்து செய்வதற்கு மாவட்ட அதிகாரிகள் தங்கள் கையில் அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படியானால் அங்குள்ள மக்களின் கதி என்ன ஆவது அதற்காக அரசு ஏதாவது உத்தரவு போட்டால் தாங்கள் செய்வதற்கு தயாராக இருப்பதாக சொல்கிறார்கள் ஆகவே அரசு இது குறித்து கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் மூன்று வருஷ காலமாக இனாம் கிராமங்களை அரசு எடுத்து போவதாக சொல்லப்படுகிறது ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது குறித்து அரசு ஏதாவது செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து விவசாய வசதி உள்ள கிராமங்களுக்கு கூட மின்சாரம் கொடுக்க மறுக்கிறார்கள் வரிசை பிரகாரம் கொடுப்பதில்லை விவசாயத்திற்கு மின்சாரம் வேண்டுமென்று முன்பாகவே மனு போட்டிருக்கும் கிராமங்களுக்கு முதலில் மின்சாரம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக கைத்தறி நெசவாளர்களுடைய நிலைமை ஓரளவு நல்ல முறையில் இருக்கிறது இருந்தாலும் கூட துணி தேங்கி கிடக்கிறது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நிறைய தறி கொடுக்க வேண்டுமென்று உத்தரவு இருந்தாலும் அதன் மூலம் சேர்த்து கொண்டு வருகிற தரிகளை மூடுவதாக சொல்கிறார்கள் இதனால் கஷ்டமான நிலை உள்ளது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கொடுத்த தறிகளை நிறுத்தாமல் இருக்க ஆவண செய்ய வேண்டும் மும்பை கண்ணன் கூட்டமைப்பிலிருந்து மும்பை உபேந்திரன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் எங்களுடைய பிரதிநிதி மூலம் மார்ச் ஐந்தாம் தேதியன்று இரண்டு குரோஸ் பல ரச ஜாடிகள் அனுப்புமாறு கேட்டிருந்தோம் அவை எங்களுக்கு வந்து சேருவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து நாங்கள் வருத்தம் அடைந்துள்ளோம் சென்ற சனிக்கிழமையன்று அவைகளை சேர்ப்பிப்பதாக உறுதி அளித்திருந்தார் இன்று திங்கட்கிழமை ஆனால் இன்னும் அவை எங்களை வந்து சேரவில்லை இந்த காலதாமதம் எங்களுக்கு கஷ்டத்தையும் தொழில் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம் எங்களுடைய கேட்பானையை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படுவது இது முதல் தடவை அல்ல என்பதை நினைவில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகள் இனிமேல் உடனடியாக கவனிக்கப்படும் என்கிற நிபந்தனையின் பேரில் தான் நாங்கள் உங்களுடன் இனிமேல் வியாபார தொடர்பு வைத்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிமேல் காலதாமதம் ஏற்படாது என்று உறுதி அளிப்பதோடு இப்போது கேட்டுள்ள சரக்குகளை உடனடியாக எங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று தெரிவித்து கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள